நாகை மாவட்ட கடைமடை பகுதிக்கு வந்தடைந்த காவிரி தண்ணீர் மலர் மற்றும் நெல்மணிகள் தூவி விவசாயிகள் பொதுமக்கள் வரவேற்பு. தமிழகத்தில் 10, 11, 12 பொதுத் தேர்வில் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்கவில்லை என தகவல். துணைத் தேர்வு மூலம் மாணவர்களை பங்கேற்க செய்ய கல்வித்துறை நடவடிக்கை. கோவை மருதமலை பகுதியில் வீட்டை சூறையாடிய காட்டு யானைகள், அச்சத்தில் வசிக்கும் பொதுமக்கள். கத்திரி முடிந்தும் தமிழகத்தில் சுட்டெரிக்கும் வெயில், சென்னை உட்பட 10 இடங்களில் சதமடித்த வெயில். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ள முருகனுக்கு பரோல் வழங்க கோரிய தாக்கல் செய்யப்பட்ட மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. காங்கிரஸ் ஒருபோதும் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டதில்லை. நேஷனல் ஹெரால்டு வழக்கு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்ற காங்கிரஸ் குற்றச்சாட்டுக்கு பாஜக பதில். மறைந்த பஞ்சாப் பாடகர் சித்து மூஸ்வாலாவின் படுகொலைக்கு 2 நாட்களில் பழிவாங்கப்படும் என்ற முகநூல் பதிவு. மர்ம நபர்களை கண்டுபிடிக்க போலீசார் தீவிர நடவடிக்கை. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட கோதுமையை ஏற்க மறுத்து திருப்பி அனுப்பிய துருக்கி. ரூபெல்லா வைரஸ் தொற்று இருப்பதாக புகார். சீனாவே இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி, அமெரிக்கா அல்ல என சீனா அறிவிப்பு. மறைந்த பிரபல பின்னணி பாடகர் கேகேவின் உடல் மும்பையில் இன்று தகனம். கேகேவின் மரணம் குறித்து எழுப்பப்பட்ட சந்தேகத்தில் உண்மை இல்லை என மருத்துவர்கள் மறுப்பு. பிளாஸ்டிக்கால் ஆன தேசிய கொடிகளை பயன்படுத்த வேண்டாம் என மத்திய அரசு அறிவுறுத்தல். பாலியஸ்டர் துணியால் ஆன கொடிகளை உற்பத்தி செய்ய அனுமதி. இந்தியாவில் மெல்ல அதிகரித்து வரும் கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கை, 3712 பேருக்கு புதிதாக வைரஸ் தொற்று. தங்கம் விலை மீண்டும் அதிகரிப்பு, சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 38,080 ரூபாய்க்கு விற்பனை. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் பதவியிலிருந்து சவுரவ் கங்குலி விலகவில்லை, பிசிசிஐ விளக்கம். உக்ரைன் மீதான போரை உடனடியாக நிறுத்த வேண்டும், ரஷ்ய அதிபர் புதினுக்கு பிரபல கால்பந்து ஜாம்பவான் பீலே வேண்டுகோள். அமெரிக்காவில் தொடரும் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள், மருத்துவமனையில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் 4 பேர் பலி. பொருளாதார நெருக்கடியை சரி செய்ய முடியாமல் திணறும் இலங்கை, உயிரியல் பூங்காக்களில் விலங்குகள் பலியாகும் அபாயம், அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்க முடியாத நிலை.